ஹே ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் டாக்கி. இன்னைக்கு இந்த வீடியோ எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஐ எம் அண்ட் ரேஜ் பட் ஐ எம் நாட் எ சைல்டு அப்படின்ற ஒரு ஜாப்பனீஸ் படத்தை தாங்க பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்னே என்ன கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம 200 கோடீஸ்வர குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க எந்த வேலையுமே பண்ணது இல்லைங்க, பொதுவாகவே பணக்காரங்கன்னா அப்படிதானே. கஷ்டம்னா என்னன்னே தெரியாது. அப்படிப்பட்ட நம்ம இரு இந்திரின் ஏழை ஆயிடுறாங்க. அப்படி ஏழையானவங்க என்னெல்லாம் அவஸ்தைப்படுறாங்க அப்படின்றதுதான் படத்தோட ஸ்டோரி. சரி, வாங்க அதிகமா பேசாம படத்தோட கதைக்குள்ள போகலாம். இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா கிளியர் ரேட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் போற ஒரு வீடியோ உங்களை வந்து சேரும். சிறுவங்க அதிகமா பேசாம படத்தோட முழு கதைக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஆரம்ப காட்சியில நமக்கு ஒரு ஸ்டோரிய சொல்றாங்க. அப்படியே குதிரையில போயிட்டு இருக்க ஒரு இளவரசி கீழே விழ போறாங்க. அப்படி கீழே விழுற இளவரசிய ஒரு இளவரசன் காப்பாத்தின கதை. இந்த கதை நான் நம்ம எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. எப்பவுமே அந்த கதை புக்க அவங்க கையோட தான் வச்சிருப்பாங்க. இப்போ அடுத்த நாள் வந்து அவங்களோட 16வது பிறந்த நாள். இப்போ நம்ம வீரன் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. எப்பவும் போல அவங்க வீட்டுல வேலை செய்யற பர்சனல் அசிஸ்டன்ஸ் எல்லாம் வராங்க. பெட்ரூம்ல இருக்க நம்ம வீரனை அப்படியே அழுங்காம குழுங்காம அப்படியே தூக்கிட்டு போறாங்க. அப்படி நம்ம வீரனை குளிப்பாட்டி யூனிஃபார்ம் எல்லாம் மாட்டி அப்படியே அழைக்க போய் கார்ல உட்கார வைக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு இன்டர்நேஷனல் பணக்கார வாரிசுங்க. இவளுக்கு இந்த 16 வயசுல ஒரு பிஏவே இருக்கான். இப்ப அவன் தாங்க நம்ம என்ன ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறான். அப்படி அவங்க போயிட்டு இருக்க வழியில தான் இவ்வளவு நேரம் தூக்கத்துல இருந்து நம்ம ஹீரோயின் கண்ணே முழிக்கிறாங்க. நல்லா குளிச்சு முழிச்சு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணி கார்ல போயிட்டு இருக்க அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் கண்ணே முழிக்கிறாங்க. இப்பதான் அவங்களுக்கு தூக்கமே தெரியுது. பின்ன எல்லாம் அவங்க பண்ணாதானே, எல்லா வேலையும் மத்தவங்க தானே பண்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இன்னைக்கு தாங்க ஹை ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் டே கிளாஸ். நம்ம ஹீரோயினுக்கு இருக்கிற ஒரு எய்ம் கோல் எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா, அவளோட இளவரசனை தேடி பிடிக்கிறது தான். நம்ம ஹீரோயினோட 6 அடி காருக்கு பக்கத்துல ஒரு 8 அடி நீளத்துல ஒரு கார் நிக்குது. அதுல இருந்து ஒரு பையன் இறங்கி வரான். இவனுமே ஒரு பெரிய பணக்கார வீட்டு ஆள் தான். அப்படியே கையில ஒரு பொக்கே எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோயினுக்கு விஷ் பண்றான். அவனுக்கு நம்ம ஹீரோயின் மேல ஒரு லவ். ஆனா நம்ம ஹீரோயின் அவனை வேற ஒரு ஃப்ரெண்டா தான் பாக்குறாங்க. இப்போ இந்த ரெண்டு பணக்கார வாசிகளும் அப்படியே ஸ்கூல்ல போய் இறங்குறாங்க. அங்க பார்த்தா அப்படியே ஒரு கூட்டமே ஆரவாரமா அப்படியே ஓடி வருது. ஸ்கூல்ல இருக்கிற மொத்த பொண்ணுங்களும் அப்படியே கிரவுண்ட் ஆட வர்றாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹேண்ட்ஸமான பையன் இருக்கானா. நம்ம ஹீரோயின் அதே ஆர்வத்துல அங்க போய் பாக்குறாங்க. அங்க ரொம்ப அழகா ஒருத்தன் ஃபுட்பால் ஆடிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அப்படியே அவனே பார்த்துட்டு லூஸ் மாதிரி என்ன நடக்குதுன்னே தெரியாம அப்படியே கிரவுண்ட் குள்ளேயே போயிடுறாங்க. அப்ப எங்கேயோ வந்து பறந்து வந்த ஃபுட்பால் நம்ம ஹீரோயின் மேலே அடிச்சிடுது. அந்த ஃபுட்பால் நம்ம ஹீரோயின் அப்படியே கீழே விழ போகவும் அங்கே அந்த பையன் நம்ம ஹீரோயின் அப்படியே ஓடி வந்து பிடிச்சிக்கிறான். அந்த மொமெண்ட்லயே நம்ம ஹீரோயின் அவனையே அவளோட இளவரசனை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறா. அப்படியே கட் பண்ணி நைட்டு பார்த்தா அவனோட அப்பா அம்மா வீட்லேயே பர்த்டே பார்ட்டி நடக்குது. அப்படியே சும்மா ஆட்டம் பட்ட கொண்டாட்டமா எல்லாமே டான்ஸ் ஆடி ஜாலியா இருக்க நம்ம ஹீரோயினுமே நல்லா என்ஜாய் பண்றா. அவளோட பேரண்ட்ஸ் இவளுக்கு பர்த்டே கிஃப்டா வெட்டிங் கவுன் அவனை பிரசன்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி ஜோசியர் நம்ம ஹீரோயினுக்கு என்னைக்கு 16 வயசு ஆகுதோ அதுக்கு அடுத்த நாளே நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அந்த ஜோசியர் ஜோசியம் பார்த்து என்னத்தையும் சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால நம்ம ஹீரோட அப்பாவும் படிப்புலயும் ஸ்போர்ட்ஸ்லயும் நல்லா திறமையா இருக்கிற ஒரு பையனை மாப்பிளைய பார்த்து வச்சிருக்காரு. நாளைக்கு நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணமா. அதை கேட்டு நம்ம ஹீரோயின் பயங்கரமா அழுது ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அப்படி அங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து கத்துறாங்க, யாராவது 16 வயசுல கல்யாணம் பண்ணிப்பாங்களா? அதுக்கு நம்ம ஹீரோயினோட அப்பா இல்லம்மா, உனக்கு 16 வயசு முடிஞ்ச அடுத்த நாளே கல்யாணம் பண்ண சொல்லி ஜோசியர் சொல்லியிருக்காரு. உங்க அப்பாக்கு தான் ஜோசியர் நல்ல ரொம்ப உயிரினு தெரியும்ல. இதுக்கு நம்ம வீட்டுல நடந்த எல்லா விஷயமே நல்லது கெட்டது எல்லாமே கரெக்டா அந்த ஜோசியர் சொல்லியிருக்காரு. எல்லாமே அவர் சொன்னபடிதான் நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில பார்த்தா உன்ன ஒரு நல்ல பொண்ணா மாத்தக்கூடிய, உன்ன ஒரு நல்ல வழியில கொண்டு வரக்கூடிய, உன்னை கடைசி வரைக்கும் நல்லா சந்தோஷமா பாத்துக்கூடிய ஒரு பையனை தான் உனக்கு பாத்திருக்கேன். உனக்கு கல்யாணம் நடந்தா அது உனக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் ஒன்று நடக்கணும்னா நீ அந்த மாதிரி எல்லாம் இருப்பியா, நல்லா வாழ்வியா, எல்லாமே அந்த ஜோசியர்கள் சொல்லியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி நான் உனக்கு ஒரு மாப்பிளைய பாத்துருக்கேன். நம்ம ஹீரோயினோட அப்பா சொல்றாரு, இன்னைக்கு தான் என்னோட இளவரசனை பார்த்து தேடி பிடிச்சேன், அதுக்குள்ள வேற ஒரு ஆள் கூட கல்யாணமா அப்படின்னு சொல்லி பயங்கரமா டென்ஷன் ஆகிற நம்ம ஹீரோயின். அப்படி நம்ம ஹீரோயின் இல்ல என்ன முடிய முடியாது ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அங்க இருக்கிற பொருளை தூக்கி போட்டு கத்துறாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பா மாப்பிள்ள போட்டோ இந்த பாருமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. அந்த போட்டோவை அப்படியே தூக்கி வீசி எரிவா பாருங்க. அப்படி எரியும் போது அந்த போட்டோ இருக்குது யாருன்னே காட்டுறாங்க. அது யாருன்னு பார்த்தா கால நம்ம ஹீரோயின் பார்த்தாங்களா ஒரு இளவரசனை, அவனே தான் மாப்பிள்ளையா. நம்ம ஜோசியர் தான் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு, உங்க பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு மாப்பிள்ளையை தான் அதோ 16வது பர்த்டே கொண்டாடுனா அடுத்த நாளே கட்டி வைக்கணும்னு சொல்லியிருக்காரு. சோ நம்ம ஹீரோயினோட பிஏ மூலமா அவங்களுக்கு இந்த பையன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி தெரிய வருது. அதனால தான் நம்ம ஹீரோயோட பேரண்ட்ஸ் அவர் சொன்னதை நம்பி இந்த கல்யாணத்தையும் அரேஞ்ச் பண்றாங்க. அதனால நம்ம ஹீரோட மேரேஜுக்கு உடனே ஒத்துக்கிறா. அவ ஆசைப்பட்ட இளவரசன் தானே, வேற என்ன பண்ணுவா. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கிராண்டா கல்யாணம் பண்ணணும்னு ஆசை. ஆனா இவங்க ரெண்டு பேருமே சின்ன பசங்க, 16 வயசு தான் ஆகியிருக்கிறதுனால ரெண்டு ஃபேமிலியிலுமே பேரண்ட்ஸ் மட்டும் தான் வந்திருக்காங்க. ஏன்னா கூட்டம் கூட்டி இந்த மாதிரி கல்யாணம் பண்ண முடியாது, அதனால குடும்பத்தால் மட்டும் வந்திருக்காங்க. இந்த மேரேஜ கொஞ்சம் சீக்கிரட்டாவே வச்சுக்கணும், அதனால பொதுவாகவே எல்லா கல்யாணத்திலும் ரிங் மாத்திப்பாங்க. ஆனா இங்க அது கூட வேண்டாம், அந்த சடங்கு கூட வேண்டாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிடுறான். வேற மேரேஜ் சர்டிபிகேட்லயே இவங்க கையெழுத்து போடுறதோடி இந்த கல்யாணம் முடிஞ்சு போகுது. அடுத்ததான் நம்ம ஹீரோனோட அப்பா அம்மா பொண்ணை அவங்க மாப்பிள்ளையோட ஒரு குட்டி வீட்டுல இறக்கி விடுறாங்க. அங்க அவளை இறக்கி விட்டு அப்படியே அவங்க போயிடுறாங்க. அங்க அந்த வீட்டோட ஒரு ஓனர்ல எழுதி இருக்காங்க. அவங்கள பார்த்ததுமே நம்ம ஹீரோன் பயந்தே போயிடுறா. இப்ப நம்ம ஹீரோனுக்கு யாரோட துணையுமே இல்ல, ஒரு வேலைக்காரன் கூட இல்ல. உள்ள பொண்ணுமே நம்ம ஹீரோ நம்ம ஹீரோன் கிட்ட இது உன்னோட உரிமை, இது என்னோட உரிமை அப்படின்னு சொல்லி அங்கேயே பிரிச்சு வைக்கிறான். நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாண விஷயத்த ஸ்கூல்ல தயவு செஞ்சு யாருக்கிட்டுமே சொல்லிடாத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஹீரோயின் சொல்றான். நம்ம ஹீரோனோட இளவரசன் அதாவது பாஸ் பண்ண கூட ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்ட முடியாத அளவுக்கு ஒரு ஏழையா. அவங்க அப்பாக்கு நிறைய கடன் வேற இருக்கான். அந்த கடன் பிரச்சனை சமாளிக்கணுன்றதுக்காக தான் அவங்க அப்பா கம்பல் பண்ணாரேன்னு சொல்லி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துருக்கானா. ஆனா நம்ம ஹீரோட பேச்சு நடை வரைக்குமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. வேண்டாம் இருப்பா தான் நம்ம ஹீரோன் கிட்டே பேசுறான். சோ நம்ம ஹீரோனுக்கு அவன் நல்லவனா கேட்டோம்னாவே கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கு. அடுத்த நம்ம ஹீரோயின் அப்படியே 6 மணி 10 மணிக்கு லேட்டா எந்திரிக்கிறா. அவளை எழுப்பு கூட எழுப்பாம அவளோட பசங்க ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனுக்கு தனியா ஷவர்ல சுடுதண்ணி
தண்ணி கூட குளிக்க வச்சுக்க தெரியல. எப்படியோ குளிச்சு முடிச்சு அப்படி ட்ரெஸ் எல்லாம் மாத்தி வெளியே வராங்க. ஆனா நம்ம ஹீரோனை இப்ப பிக்கப் பண்ண பிஏ கூட வெளியே இல்லைங்க. ஸ்கூலுக்கு எந்த பக்கமா போறதுன்னு கூட தெரியாம பேக்கோட அப்படியே எடுத்துட்டு ஓடுறா. அவ போய் சேரதுக்குள்ள ஸ்கூல் முடிஞ்சே போகுது. நம்ம ஹீரோனா அந்த கோலத்துல பாக்குற அந்த பணக்கார ஃப்ரெண்டு அப்படியே நம்ம ஹீரோன் கிட்ட வந்து என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான். ஆனா நம்ம ஹீரோ நடந்தவங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே அங்க இருந்து ஓடிடுறா. நம்ம ஹீரோ நடந்தே மறுபடியும் வீட்டுக்கு வர ராத்திரி ஆயிடுதுங்க. வீட்டுக்கு வந்ததுமே அவளோட புருஷ அவளை போட்டு சாமியே திட்டுறான். ஏன்னா நம்ம ஹீரோன் கிளம்புறன்னு சொல்லி வீட்டையே அலங்கோலப்படுத்தி வச்சிருப்பா. இப்ப காட்டுவாங்க பாருங்களேன். அதுக்காக நம்ம ஹீரோட புருஷ ரொம்பவே கோவப்படுறான். அப்ப நம்ம ஹீரோன் உடனே எனக்கு ஸ்கூலுக்கு ரெடி ஆகி கூட போக தெரியல அப்படி சொல்லி பயங்கரமா அழுவுறா. அப்பதான் நம்ம ஹீரோனுக்கு அவங்க லைஃப் ஸ்டைல் என்னன்னு புரிய வருது. இது வரைக்கும் எவ்வளவு பலவீனமா இருக்கும்ன்றது அவளுக்கு புரிய வருது. அடுத்த நாள்ல இருந்தே நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு தெரியாத எல்லா விஷயத்தையும் கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. கிளீனிங், குக்கிங், வாஷிங் அப்படின்னு சொல்லி எல்லாமே கொஞ்சமா கத்துக்கிறாங்க. இந்த புருஷனா இருக்கல அவன் நம்ம ஹீரோனுக்கு கத்துத்தரான். அதனால நம்ம ஹீரோனும் கத்துக்கிறாங்க. குக்கிங்ல எல்லாம் சமைக்க போறேன் கெத்து பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வேஸ்ட் பண்றான். அந்த சாப்பாடே வாயில வைக்க முடியாத அளவுக்கு இருக்கு. நம்ம ஹீரோனோட புருஷன் கடனும் பயங்கரமா திணறான். அதுல நம்ம ஹீரோனோட புருஷனோட மாச பட்ஜெட்ல எல்லாமே காலியாடுது. அது யார் கொடுத்த காசு? மாமனார் கொடுத்த காசு. அதுக்காக அவன் அவன் மாமனார் முன்னாடி வந்து மன்னிப்பு கேட்பான். ஏமா இப்படி வயசு பண்ற மொத்த காசுமே கரையாகிட்டே அப்படின்னு சொல்லி புருஷன் கடன் நம்ம ஹீரோனை திட்டுறான். அதனால அப்பா தானே அவர்கிட்ட எவ்வளவு காசு வேணாலும் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன் சொல்றா. ஆனா தெய்வம் ஏத்துக்க மாட்டான். நம்ம ஹீரோனோட பேரண்ட்ஸ் அதை பார்த்து அதாவது எதை பார்த்தனா அதாவது காசு வேண்டாம் சொல்றாள் அவங்க மாமனார் மாமியார் கிட்ட இருந்து. அதை பார்த்து அவங்க மாமனார் மாமியா இருக்கு ஐயோ இப்படிப்பட்ட மாப்பிள்ளையா அப்படின்னு ஒரே சந்தோஷம் ஆயிடுது. அன்னைக்கு ராத்திரி அவங்க ரெண்டு பேரும் அந்த பங்களா வீட்லயே தங்குறாங்க. மாப்பிள்ளை மொட்டை தானே சோஃபால பாத்துக்கிறான். அடுத்த நாள் ரெண்டு பேருமே அப்படி ஸ்கூல் கிளம்புறாங்க. அங்க வெளியே பேர் ரெடியா கார்ல நிக்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோனோ கார் எல்லாம் வேண்டாம் நாங்க மெட்ரோ ட்ரெயின்ல ஸ்கூலுக்கு போய்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்படியே அவங்க வீட்டு சமையல்காரங்க கிட்ட நான் இத்தனை நாளா நீங்க தந்த சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணதுக்கும் பிடிக்கலன்னு சொல்லி திட்டத்துக்கும் மன்னிச்சுக்கோங்க. சமைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லி இப்பதான் எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு அவளோட மனசார மன்னிப்பு கேக்குறா. அதுல அங்க இருக்கிற வேலைக்காரங்களை நம்ம ஹீரோட அப்பா அம்மா வரைக்கும் செம்ம ஷாக்கு. அவளோட வாழ்க்கையிலும் முதல்ல இப்பதான் சாரின்ற வார்த்தையை பயன்படுத்துறாளா. நம்ம பொண்ணு இந்த அளவுக்கு மாறிட்டாலே அப்படின்னு சொல்லி பயங்கர ஹாப்பி ஆகி நம்ம மாமனாரு அதாவது நம்ம ஹீரோட அப்பா அவங்களோட மாப்பிளைய அப்படியே ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஸ்கூல்ல பார்த்த இந்த ஜோடி தனித்த டேபிள்ல உட்காந்து லஞ்ச் சாப்பிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ நம்மளோட புருஷனை பார்த்து சிரிக்கும். அதை பார்த்துட்டே இருந்த அவளோட ஃப்ரெண்டு அப்படி நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஆமா என்ன இந்த பையனை குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்க அவன் யார் என்ன அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான். நம்ம ஹீரோ கிட்ட அவளுக்கு கல்யாணம் அந்த மேட்டர் யார்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா. அதனால அவன் கிட்ட நம்ம ஹீரோ என்ன போய் சொல்றதுன்னு தெரியாம அப்படியே முடிச்சிட்டு இருக்கா. அதை நேரம் பார்த்து ஒரு நாலேஜ் பண்ணுங்க அப்படி நம்ம ஹீரோ சுத்தி வலிக்கிறாங்க. ஏன் சாப்பாடு எடுத்துக்கோங்க ஏன் சாப்பாடு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தையும் மாறி மாறி கொடுக்குறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே பயங்கரமா ஆசாகிறா. பொசிஷன் தான் அப்படியே பொங்கி வலியுது. நீங்க பாருங்க நீங்க கொடுக்குற சாப்பாடு எல்லாம் புரக்கோலி போட்டிருக்கீங்க அந்த கை அவனுக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம கத்தி சொல்றா. அதை அப்படியே எல்லாரும் பார்த்து என்ன அந்த பணிக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்றது இவ சொல்றா. அது இவ்வளவு கோவப்படுறாளே அப்படின்னு சொல்லி வினோதமா பாக்குறாங்க. அப்படி நம்ம ஹீரோ அப்படியே போய் சொல்லி இல்ல இல்ல அன்னைக்கு அவன் பேசுறதுக்கு முன் நான் கேட்டேன் அவனுக்கு புரக்கோலி பிடிக்காதா அப்படின்ற மாதிரி பேசி சமாளிக்கிறா. இதை நோட் பண்ற இன்னொரு பொண்ணு இவ யாரு எதுக்காக அந்த பையன் கிட்ட இப்படி உரிமை ஏத்துக்கிறா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற இன்னொரு ஸ்டூடெண்ட் பிடிக்கவே இல்ல. அன்னைக்கு நைட்டு நம்ம வீட்டுக்கு வரா வீட்டுக்கு வரும்போது பொண்ணு அங்க இருக்கா ஆமா அந்த சாயன்ற பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ விசாரிக்கிறா. அது அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா அவன் என் கிளாஸ்மேட் தான் வேற ஒண்ணு இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ அதை நம்ம தயாராவே இல்ல. கடுப்புல அங்க இருக்கிற பாத்திரத்துல தூக்கி போட்டு ஓடிக்கிறா. அது நம்ம ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கல அப்படியே பயங்கரமா கத்துறான். எதுக்கு இவனுக்கு பிடிக்கல எதுக்கு இந்த அளவுக்கு அவன் டென்ஷன் ஆகிறான்னு பார்த்தா அதுக்கு சின்ன ஃபிளாஷ்பேக் வச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோட அம்மாவும் இப்படிதானா ஏதாவது டென்ஷன் இல்ல பிரச்சனை அப்படின்னா இருக்கிற பொருள் போட்டு அப்படி கோவத்துல உடைப்பாங்களாம். சின்ன வயசுல இருந்து அவங்க அம்மா கிட்ட இந்த விஷயம் அவனுக்கு சுத்தமா பிடிக்கிறது இல்லையா. அதனால தான் கொஞ்சம் ரொம்பவே ஓவர டென்ஷன் ஆயிட்டான். அடுத்த நாள் அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் கிட்ட பேசிக்காம கண்டுக்காம அப்படி தனித்தனியா போறாங்க. அங்க அந்த சாயா நம்ம ஹீரோட மீட் பண்ணி பேசுறா. என் பேர் சாயா நானும் அந்த பையனை ஒரு காலத்துல லவ் பண்ணோம் அதுக்கப்புறம் எங்க ரெண்டு பேருக்குமே பிரேக் போயிடுச்சு. ஏன்னா அவன் ஒரு கடங்காரன் அவனுக்கு அப்பா கூட இல்ல வெறும் பணத்துக்காக மட்டும் தான் அவன் கூட பழகுவான் படம் தான் அவனுக்கு முக்கியம் சோ பாத்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோ எனக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு அதுல கொஞ்சமா செலவு பண்ணாதான் என்ன தப்பு அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல நான் பணம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றா. அவன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அவனுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் நீ போடி அப்படி சொல்லி பயங்கரமா திட்டுறா. அதுக்கேற்ற இந்த எக்ஸுக்கு அதாவது சாயக்கு பயங்கரமா தலை சுத்துது இப்படி இல்ல ஒரு பொண்ணு இருப்பாளா கேக்க கேக்க கொடுத்துட்டு இருப்பாளா அப்படின்னு யோசிக்கிறா. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத வெளியே இருந்து நம்ம ஹீரோவும் கேட்டுறான். நம்ம ஹீரோ அப்படி நம்ம ஹீரோக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறது இவனுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. அன்னைக்கு ராத்திரி நம்ம ஹீரோ அப்படியே குளிச்சு குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வரா. இவன் அப்படியே அவளோட தலைமுடி அப்படியே ட்ரை பண்ணி விடுறா. அப்ப நம்ம ஹீரோ கிட்ட ஆமா உனக்கு ஏன் என்ன பிடிச்சிருக்கு என்கிட்ட என்ன உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோ உன்கிட்ட அழகு அறிவு திறமை நல்ல குணம் சொல்லி எல்லாமே இருக்கு உன்னை பார்த்ததுமே நீ தான் எனக்கான இலவசன் சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன் அப்பவே எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சு போச்சு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ சொல்றா. அடுத்த நாள் லைப்ரரிக்கு போய் எக்ஸாமுக்குலாம் படிச்சுட்டு நம்ம ஹீரோ லேட்டா தான் வீட்டுக்கு வரான். எக்ஸாமுக்கு படிச்சு முடிச்சுல லேட்டா வீட்டுக்கு வரனா அவனோட பொண்டாட்டியும் படிச்சுட்டு இருப்பா அப்படி சொல்லி பார்த்து வரான். ஆனா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோன் படிக்கவே இல்ல ஏன்னா நீ படிக்கவே இல்லை அப்படின்னு பேசி பார்த்தப்ப தான் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது நம்ம ஹீரோனுக்கு எக்ஸாம்னா என்னன்னு தெரியாதா. நம்ம ஹீரோனோட இந்த 10 வருஷம் ஸ்கூல் வாழ்க்கையில அவளோட பிஓ அந்த ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான் அவங்க தான் எல்லா எக்ஸாமையும் கொஞ்சம் முன்ன பின்ன ஹேண்டில் பண்ணி விட்டு நம்ம ஹீரோனா பாஸ் பண்ணி விட்டுட்டே வந்திருக்காங்க பணத்தை வச்சு. ஆனா இந்த வருஷம் நம்ம ஹீரோ அப்படியே மத்த வழியே
வழியே இல்ல, எப்படியாச்சும் பாஸ் பண்ணி ஆகணும், அதுவும் படிச்சு மூலையை யூஸ் பண்ணி பாஸ் பண்ணி ஆகணும். அதனால நம்ம ஹீரோனுக்கு டியூஷன் எடுக்க ஆரம்பிக்கிறான். இவன் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சதுமே நம்ம ஹீரோ நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடா. வீட்டுல எடுக்கிற படிப்பு தான் ஸ்கூல்லயுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. டீச்சர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் நம்ம ஹீரோ அப்படி டான் டான் பதில் சொல்றா. அதெல்லாம் பார்த்தாங்க டீச்சருக்கே ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ லைப்ரரிக்கெல்லாம் போறா, மாங்க மகன் படிக்கவும் ஆரம்பிக்கிறா, பேசிக்ஸ்ல நம்ம ஹீரோ சொல்லி கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மாத்திரம் அப்படியே பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் பார்த்து அந்த ஃப்ரெண்டுக்கு நிறையவே டவுட் வருது. ஏன் திடீர்னு இப்படிலாம் மாறிட்டா, இதுல செய்யணும் அவசியமே இல்லையே, இவகிட்ட கோடி கோடியே சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் நம்ம ஹீரோ பார்த்து, ஆமா நீ இதெல்லாம் யாருக்காக பண்ற அப்படின்னு சொல்லி ரொம்ப டேரக்டாவே அந்த ஃப்ரெண்டு கேட்கறான். அதுக்கப்புறம் எந்த பதிலுமே சொல்லாம அங்க இருந்து கிளம்பிடுறா. அடுத்த நம்ம ஹீரோ அவளோட பசங்கிட்ட போய் டீலிங் பேசுறா. ஒருவேளை நல்ல சப்ஜெக்ட்ல பாஸ் பண்ணிட்டேன்னா நீ என்ன எங்கேயாவது அவுட்டிங் கூட்டிட்டு போனோம், அதுவும் ஏதாவது தீவுக்கு என்ன கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோ முழுசா ஒத்துக்காம ஏதோ ஆரோக்கியம் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்றான். எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ரிசல்ட்டும் வருது. நம்ம ஹீரோ இப்படி ஆவரேஜா 46 மார்க் எடுத்து இப்படி ஜஸ்ட்ல பாஸ் ஆயிடுறா, எல்லா எக்ஸாம்லயுமே பாஸ் ஆயிடுறா. உடனே அவ தான் பாஸ் ஆயிட்டான் அப்படின்ற அந்த ரிசல்ட் அப்படியே குடுகுடுன்னு ஓடி போய் கீழே நிக்கிற நம்ம ஹீரோக்கு கட்டி சந்தோஷப்படுறா. அது கவனிக்கிற அந்த ஃப்ரெண்ட், அதாவது அந்த பணக்கார ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் இன்னும் எதுவும் சொல்லி விசாரிக்கணும் சொல்லி ஒரு பாடி கார்டு அனுப்பி விடுறான். அப்படியே அந்த பாடி எல்லாம் வச்சு நம்ம ஹீரோனை கடத்திடுறான். அடுத்து இன்னும் எதுவும் சொல்லி விசாரிச்சா நம்ம ஹீரோட அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுல வாழ்றாங்கன்ற வரைக்கும் எல்லா மேட்டருமே தெரிஞ்சு போச்சு அந்த ஃப்ரெண்டுக்கு. அவங்க ஜோடியா அந்த போட்டோஸ் எல்லாம் காட்டி ஒழுங்கா நீ அவனை டிவோர்ஸ் பண்ணு, அப்படி இல்லனா நீ அவனை கல்யாணம் பண்ணிட்டு அந்த போட்டோஸ் எல்லாம் நம்ம ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட நான் காட்டுவேன் அப்படி சொல்லி சொல்றான். மிரட்டவும் செய்யறான். கடைசி அந்த ஃப்ரெண்டு தான் இந்த கதையிலே வில்லனா இருப்பான் போல. மிரட்டினது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ அப்படியே அங்கேயே அடிச்சு வச்சிடறான். அதுக்குள்ள நம்ம ஹீரோனை காணுமே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட புருஷன் அந்த பங்களா வீட்டுக்கே போயிடறான். அங்க போன அந்த கொஞ்ச நேரத்துல இந்த ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. போன் பண்ணா எங்க இருக்கான் தெரிஞ்சு நம்ம ஹீரோ அந்த பணக்கார ஃப்ரெண்ட் வீட்டுக்கே போறான். எங்கடா என் பொண்ணு நீ தான் பண்ணிருக்க சொல்றான் எங்கடா அப்படின்னு சொல்லி கோவமா கேக்குறான். அதுக்கு அந்த ஃப்ரெண்டோ அந்த பொண்ணு கூட அனுப்ப முடியாது, நம்ம ஃபர்ஸ்ட் எதுக்காக அந்த பொண்ணு கல்யாணம் பண்ண, உன்னோட கடன் அடிக்கும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டத்துக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேவலமா கேக்குறான். அப்படிலாம் இல்ல, ஒரு காலத்துல நான் அப்படி பண்ணேன், கடன் அடிக்கிறதுக்காக ஸ்கூல் ஃபீஸ்க்காக தான் பண்ண உண்மைதான், ஆனா இப்ப என்னோட மனசு மாறிடுச்சு, அவன் மேல எனக்கு உண்மையான அந்த காதல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப அந்த ஃப்ரெண்டு காரனோட சட்டையை பிடிச்சி அவர் ராணி மாதிரி வாழ்ந்தவ, ஆனா இப்ப கூட சேர்ந்து நீ பிச்சைக்கார மாதிரி தெரியல, உன் கூட சேர்த்து அவளையும் பிச்சைக்காரி மாதிரி தெரிய வைக்கிற, அவ எதிர்பார்க்கிற அந்த பணக்கார வாழ்க்கை உன்னால தர முடியாது, அது கொஞ்சமாச்சு புரிஞ்சது அந்த கூட அப்படின்னு சொல்லி கோவமா திட்டுறான். அதுல நம்ம வீரர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி தப்பான முடிவு எடுக்கிறான். என்ன ஏதுன்னு சொல்லி அப்புறமா பாக்கலாம். இந்த பக்கம் இந்த பணக்கார ஃப்ரெண்ட் நம்ம வீரனை ரிலீஸ் பண்ணுவோம், அவங்க வெளியே வராங்க. அதே சமயம் நம்ம வீரன் கிட்ட இப்ப ஒன்னும் பிரச்சனை எல்லாம் இல்ல, நம்ம வீட்டு பக்கம் சுத்தமா கரண்ட் இல்ல அப்படின்னு நம்ம வீரன் கிட்ட போய் சொல்லி இவன் அவளை அவளோட பங்களா வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிடறான். அதாவது நம்ம வீரோட அப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிடறான். நம்ம வீர வீரனை சேர்ந்து வந்து அந்த வாடகை வீட்டுக்கு நம்ம வீரனை கூட்டிட்டு போல, அங்க கரண்ட் இல்ல அது இல்லன்னு சொல்லி போய் சொல்லி நம்ம வீரன் அங்க இருந்து அவளோட பங்களா வீட்டுக்கு அனுப்பிச்சிடறான். இப்ப நம்ம வீரன் இருக்குது அந்த பங்களா வீட்டுல. அடுத்த நாள் நம்ம வீரன் கிட்ட கொடுத்த அந்த ப்ராமிஸை காப்பாத்துக்காக பாஸ் பண்ண அவுட்டிங் கூட்டிட்டு போற சொல்லி சொன்னா இல்ல, அதுக்காக அவுட்டிங்க கூட்டிட்டு போறான். அப்ப நம்ம வீரனை பார்த்து நீ பாக்க ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வீர சொல்லுவோம். அது முத முறையா சொல்லுவோம். நம்ம வீரனுக்கு ரொம்பவே சந்தோஷம். இரண்டு பேரும் வாசப்பட்டு தீ வைக்க போறாங்க. பீச் டனல் அக்ரியம் சொல்லி பயங்கரமா சுத்துறாங்க. அங்க உட்கார வச்சு அவன் அவளுக்கு பிடிச்சது பிடிக்காது அப்படின்னு சொல்லி எல்லாமே கரெக்டா சொல்றான். அந்த பையனை நம்ம வீரன் அந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காங்க. அவனுக்கு பாத்திரத்தை உடச்ச பிடிக்காதுன்றது கூட தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி நம்ம வீரன் நடந்துக்கிறா. அப்பதாங்க அவன் அவனோட பிளாஷ்பேக்கே சொல்றான். ஆக்சுவலா என்ன இருக்குன்னா நம்ம அப்பா வந்து ஏகப்பட்ட கடை வாங்கியிருக்காரு, எல்லா இடத்துலயுமே கடை வாங்கி வச்சிருக்காரு, அப்படி கடனை வாங்கி வச்சுட்டு கடன் அடிக்க முடியாம ஓடி போயிட்டாரான். அந்த கோவத்தெல்லாம் அதாவது அப்பா மேல காட்ட முடியாத அந்த எல்லா கோவத்தையும் இந்த மாதிரி இருக்கிற பாத்திரத்துல போட்டு உடச்சு வச்சுதான் அவனோட அம்மா காமிப்பாங்களாம். நம்ம ஹீரோ போட்டு சின்ன வயசுல இருந்து அடிக்கிறது கத்துறது அப்படின்னு சொல்லி ரொம்ப ரூடா நடந்துப்பாங்களாம். இந்த மாதிரி நம்ம ஹீரோட அம்மா பண்ற அந்த பிரச்சனை எடுத்து சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு நம்ம ஹீரோனா அவ்வளவுதானே ஃப்ரீயா விடு, நம்ம பேசாம உங்க அம்மாவில உடைக்க முடியாத மாதிரி பாத்திரத்துல ஸ்டீல்ல வாங்கி வச்சிடலாம், அப்புறம் எப்படி போட்டாலும் உடையாது இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ காமெடி பண்ண அதுக்கு அவன் பயங்கரமா சிரிக்கிறான். அப்புறம் ரெண்டு பேரும் கடைசியா சேர்ந்து ஒரு பெல் அடிக்கிறாங்க. அந்த பெல்ல சேர்ந்து அடிக்கிற ஜோடி எப்பவுமே பிரியவே மாட்டாங்களாம், எப்பவுமே ஒன்னா இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை. அப்படி அந்த காதல் மணி அடிச்சு அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோனை பார்த்து நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேக்குறான். அதை கேட்டதுமே நம்ம ஹீரோனால தாங்கவே முடியல, அப்படி தனியா உட்காந்து கதிரி அழுவே ஆரம்பிச்சுட்டா. இவன் எப்படி கேக்குறான்னு சொல்லி நம்ம ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ ஸ்கூல்ல விட்டு பாதியிலே நின்னுறான். இதை கேள்விப்பட்ட நம்ம ஹீரோட அம்மா எப்பவும் போல கோவப்பட்டு இப்ப அந்த பையன் போட்டு திட்டுறாங்க. அதெல்லாம் நம்ம ஹீரோ கண்டுக்கிற நிலைமையில இல்லங்க, டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணி ஹீரோனுக்கு அனுப்பியும் வைக்கிறான். அதை பார்த்து நம்ம ஹீரோட அப்பா அம்மாவுக்கு ஒரே ஷாக்குங்க, ரொம்பவே வருத்தம். இவ்வளவு நல்ல பையன், நம்ம பொண்ணையும் ரொம்ப நல்ல பொண்ணா மாத்தி வச்சிருக்கான், ஆனா அவன் எதுக்காக டிவோர்ஸ் பண்றது இவங்களுக்கும் புரியல. அப்புறம் நம்ம ஹீரோ சைன் பண்ணிட்டு அப்படியே அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கா. அங்க அந்த பணக்கார ஃப்ரெண்ட் வரான், அழுற திரும்பி பாட்டு உன்னை நான் சந்தோஷமா பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிட்டு போறான். அவளுக்கு பிடிச்ச அந்த கதை புக்கெல்லாம் வாங்கி தரான். அப்புறம் அவளுக்கு பிடிச்ச அந்த கதை புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கிராண்டான அரண்மனை இருக்கும் அந்த கதையில, அதே மாதிரி ஒரு அரண்மனையை உருவாக்கி நம்ம பேரு அங்க கூட்டிட்டு போறான். நம்ம பேரோட தலையில இளவரசி மாதிரி கிரீடெல்லாம் வச்சு விட்டு அப்படியே டான்ஸ் ஆட கூப்பிடுறான். அப்படியே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஹாப்பியா டான்ஸ் ஆடுறாங்க. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த ஃப்ரெண்ட் முட்டி போட்டு நம்ம எனக்கு ப்ரப்போஸ் பண்றான், நான் உன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படி நம்ம பேரோட கையில முத்து யோசிச்சு சொல்லு, ஒன்னும் அவசரம் இல்ல அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறான். அதுல நம்ம பேரோட ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி என்ன முடிவு எடுக்குதுன்னு தெரியாம இருக்கா. அதுக்கு அடுத்த சீன்ல நம்ம பேரும் சைன் பண்ண அந்த டிவோர்ஸ் பேப்பர் அந்த பிஏ ஈரோகிட்ட கொடுக்கறதுக்காக ஹீரோ மீட் பண்ணி பேசிட்டு இருக்கான். அப்ப ரொம்பவே சோகமா, என்னோட யஜமானி உங்களதான் இளவரசா நினைச்சு கல்யாணம் பண்ணாங்க, ஆனா நீங்க எப்படி பண்ணுவீங்க நினைச்சே பாக்கல அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்புறம் நம்ம பேரோட அடிக்கடி படிப்பாங்களா ஒரு கதை புக்கு, அந்த கதை புக்கை இந்த பிஏ நம்ம ஹீரோ கிட்டே கொடுத்துட்டு போறான். அதை படிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோக்கு நம்ம ஹீரோட ஃபீலிங் என்னன்னு புரியுதுங்க. இப்போ அவன் வேற ஒரு டிசிஷன் எடுக்கிற மாதிரி தெரியுதுங்க. அங்க இருந்து அப்படியே கிளம்புறான். அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோட அம்மா எங்கடா போற அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோ நின்னு நிதானமா உன்னால உடைக்கவே முடியாத மாதிரி ஒரு பாத்திரத்தை வாங்க போறேன் அப்படின்னு பதில் சொல்லிட்டு போறான். வீட்டு விட்டு
வெளியே போனதுமே அப்படியே வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். என்னதான் பிரச்சனை வந்து நம்ம பேரு விட்டு பிரிஞ்சு வந்துருக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். நேரா போய் அந்த பணக்கார ஃப்ரெண்டு வீட்டுக்கே போறான். அப்படியே போய் அவனை பார்த்து, இனிமே அந்த பொண்ணு எனக்கு சொந்தமானவ, அவளை இனிமே நீ பாக்கணும் ட்ரை பண்ணாத, அவளை எப்படி சந்தோஷமா வச்சுக்கின்றது எனக்கு தெரியும், இனிமே எந்த சிச்சுவேஷன்லயுமே நான் அவளை விட்டு கொடுக்க போறது இல்ல, அவளை விட்டு பேசாம நீ வேலைக்கு போயிடு, பணம் தான் முக்கியம்னு சொல்லி அவன் நினைக்கவே இல்ல, பணம் தான் முக்கியம் சொல்லி முடிவு பண்ணிருந்தா உன்னதான் அவன் கல்யாணம் பண்ணிருக்கணும், இதுக்காக என்ன அவள் கல்யாணம் பண்ணா, சோ அவளுக்கு பணம் முக்கியமே கிடையாது, என்ன மாதிரி ஒருத்த வேணும் சொல்லி தான் தேடி இருந்தா, அவளுக்கு உண்மையான சந்தோஷம் எதிர இருக்குன்றது இப்ப கண்டுபிடிச்சிட்டேன். உறவுகள்ல இருக்க அந்த சந்தோஷத்தை, நட்புல இருக்கிற அந்த சந்தோஷத்தை அவள் புரிஞ்சுக்கிட்டா, அந்த சந்தோஷத்தை என்னால் அதிகமாக அவளுக்கு கொடுக்க முடியும், உன்ன மாதிரி பணத்தால எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது தவிர மத்தபடி அவள் எதிர்பார்க்கிற சந்தோஷத்தை என்னால் அதிகமாக கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவன் ரொம்பவே பொறுமையா, அவள் எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும், அவள் என்ன எப்பவுமே ஒரு காதல நான் ஏத்துக்க மாட்டானு எனக்கு தெரியும், அவள் எப்படி நேரம் உன்னோட வீட்டு வாசல்ல தான் நீ அழுதுட்டு இருப்பா, நீ அவளை புரிஞ்சுக்கிட்டே அது வரைக்கும் ரொம்பவே சந்தோஷம், ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கும்பா அப்படின்னு சொல்லி ஒரு தியாகி மாதிரி பேசிட்டு இருக்கான். உடனே நம்பீர் அவனுக்கு தேங்க்ஸ் போட்டுவிட்டு வாடகை விட்டாண்ட ஓடி போய் பாக்கிறான். அந்த ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி நம்பீர் அங்கதாங்க இருக்கா, நம்பீர் நினைச்சுதான் ஃபீல் பண்ணிட்டே இருக்கா, நம்பீர் அவங்க கிட்ட போய் நடந்த தப்புகளை மன்னிச்சுடு அப்படி சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறான். அப்படி நம்பீர் கிஸ் பண்ணி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி சொல்றான். உன்னை தெரியும் உன்னோட இளவரசன் திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். வாழ்க்கை முழுக்க உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சத்தியமும் பண்றான். கட் பண்ணி அப்படியே ஒரு 5 வருஷம் ஓடி போகுதுங்க. நம்பீர் அப்படி சொந்த கால நிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல வேலைக்கு போறான். நல்ல நிலைமைக்கு வந்த உடனே மாமனார் மாமியை கிட்ட பேசி மேரேஜுக்கு ஏற்பாடு பண்றாங்க. ஏன்னா ஏற்கனவே டிவோர்ஸ் ஆயிச்சு இல்லையா, சோ இப்ப மறுபடியும் அவங்க கல்யாணம் பண்ணும். அந்த கல்யாணத்துக்கு போற அந்த சர்ச்சி அப்படி கெஸ்ட்ங்களால கூட்டம் நிரம்பி வழியுது. அப்படியே அதுல ஒருத்தனா நம்ம பணக்கார ஃப்ரெண்ட் வந்திருக்கான். நம்பீரோட அப்பா அப்படியே அவளை கைப்பிடிச்சு உள்ள கூட்டிட்டு வர்றாரு. அப்படியே எமோஷன் தாங்க முடியாம நம்பீரோட பிய அப்படியே பயங்கரமா அழுகுறான். அதுக்கப்புறம் நம்பீரோ ஹீரோனா அப்படி மோதிரம் மாத்திக்கிறாங்க. அவளுக்கு பிடிச்ச அந்த கதையோட எண்டிங் மாதிரியே இவ அவளை கல்யாணம் பண்ணிட்டா கிசம் பண்ணிடுறாங்க. ஒரு வழியா நம்பீரோட இத்தனை வருஷம் கனவு படிச்சிடுச்சு. அந்த மூமெண்ட் நம்பீரோட அம்மா அந்த பக்கம் ஹீரோட அப்பா அம்மா எல்லாருமே அப்படியே கைதட்டி ஹாப்பியா செலிபிரேட் பண்றாங்க. கடைசி நம்பீரோ அப்படியே நம்பீரோட அப்படியே கையில இலக்கிய தூக்கும். அப்படி இந்த சந்தோஷமான மூமெண்ட்ல இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தை பத்தி நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி உங்க வேற படம் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கீழே ரேட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் போற ஒரு ரிவ்யூ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.